ஸ்ரீமஹான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகவிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்று தொடங்கி தேசிக ஸ்தோத்திர பாட உபன்யாசத்தில் நியாசத்ரயத்தை பற்றி இன்னிலிருந்து அடியன் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களில் இந்த நியாசத்ரயி மிக ரொம்ப முக்கியமானது. அதில் அழகான விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகனே சுயம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த நியாச தசகம், நியாச திலகம், நியாச விம்சத்தின்னு ரொம்ப அழகான மூணு ஸ்தோத்திரங்களை சுவாமி நமக்கு அருளி செய்திருக்கார். அற்புதமான ஸ்தோத்திரங்கள் மூணுமே. இதுக்கு முன்னாடி காமாசிகாஷ்டகமோ சுதர்சனாஷ்டகமோ வைராக்கிய பஞ்சகமோ கோதாஸ்துதி இது மாதிரியான ஸ்தோத்திரங்களில் அடியன் ஒரு 5-10 நிமிஷம் பராமரி தான் உபன்யாசம் பண்ணேன். சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கேட்குறவாளுக்கு சௌகரியமாக இருக்கணுன்றபடியினால் ஒரு ஸ்லோகத்துக்கு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அடியன் எடுத்துக்கல சமயம். ஆனால் இந்த நியாசத்ரயில அப்படி முடியாது, ரொம்ப கஷ்டம்னு தோன்றது. ஏன்னா சுவாமியே சுயம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு மேலே பெரியவாள்லாம் ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு 5-10 நிமிஷத்துக்குள்ளே அர்த்தம் சொல்லி முடிக்கிறதுன்னா இந்த நியாசத்ரயில ரொம்பவே சிரமம். ஜனங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை சுவாமி நமக்கு அழகாக கொடுக்குறார். நம்முடைய ஜீவனத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றது இந்த ஸ்தோத்திரங்களில் நல்லாவே தெரிகிறது. நியாசம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நியாச தசகம்னு இருக்குது. நியாசம்ன்றது ஒரு வித்தை. அது ஒரு வித்யான்றது மோட்ச உபாயங்களில் ஒன்றான வித்யா. அந்த வித்தியையை பற்றி சொல்லக்கூடியது தசகம், நியாச தசகம். அதாவது 10 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு கிரந்தம்னு பேர். அதை மாதிரி நியாச விம்சதி, நியாச திலகம்னு சுவாமி சாதிச்சிருக்கார். நம்ம சம்பிரதாயத்தில் முக்கியமாக 3 விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். தத்துவம், உபாயம், புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். தத்துவம் அப்படின்னா பிராமாணிகமான பதார்த்தம்னு அர்த்தம். அது சித்துன்னு அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு 3 பிரியிறது. இதை வேதமே சொல்கிறது, சித்து அச்சித்து ஈஸ்வரன்றது. சித்து அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம். சேத்தனன், சைத்தன்யம் உடையவன் சேத்தனன். சைத்தன்யம்னா ஞானம்னு அர்த்தம். அச்சித் அப்படின்னா ஞானம் இல்லாதது. அது வந்து 3 பிரியிறது. பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம்னு 3 பிரியிறது. ஈஸ்வரன்
சர்வ ஜகத்காரண பூத்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ஆக மூன்று பதார்த்தங்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்று, அதாவது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். இந்த தத்துவத்ரயத்தினுடைய விஷயங்கள் பல கிரந்தங்களில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. தமிழிலேயே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் அந்தந்த கிரந்தங்களில் பார்த்துட்டால் சௌகரியமாக இருக்கும். இந்த தத்துவத்ரயத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் மோட்சத்துக்கு சுலபமாக போகிறா அப்படின்றது சுவாமியினுடைய அபிப்பிராயம். ஏன்னா சுவாமியே ஒரு இடத்துல சாதிக்கிறப்போ நாராயணன் பரன் நாமவனுக்கு நிலையடியும் சோராதனைத்தும் அவனுடன் அவன் உடம்பென்னும் ஸ்ருதிகளால் சீரார் பெருந்தகை தேசிகரம்மை திருத்துதலால் தீரா மயலகற்று திறம்பா தெளிவுற்றனமேனு சுவாமி அழக சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. நாராயணன் தான் நமக்கெல்லாம் பரன், நாமெல்லாம் அவனுக்கு அடிபணிந்து போறவள். சோராத அனைத்தும் அவன் உடம்பென்னும் சுருதிகளால், எல்லாமே அவனுடைய சரீரம், அவன் நமக்கு சரீரி. இந்த ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சுவாமியே சாதிக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, பிரகிருத்தியே ஆத்மான்ற எண்ணம் இருக்காது. ஜீவன் தானாகவே எல்லா காரியத்தையும் பண்ணுறான், தன்னுடைய கிரியைகளுக்கு தான் தான், தன்னுடைய அதீனத்தினால்தான் தன்னுடைய செயல்கள்லாம் நடக்கிறதுன்ற ஜீவன் சுதந்திரன் அப்படின்ற எண்ணம் வராது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்ற எண்ணங்கள்லாம் இல்லாமல் இந்த கலக்கங்கள்லாம் போகும். இந்த கிரந்தத்தை வாசித்தால், இந்த நியாசத்ரயி இதை வாசித்தால், அதுலேயும் புருஷார்த்தம் கிடைக்கும் நமக்கு. புருஷார்த்தம்னா புருஷனால் அர்த்திக்கக்கூடிய ஒரு பலன். அது ரெண்டு வகைப்படும்னு பெரியவாள் சொல்கிறா வியாக்கியானத்தில். அது திருவர்க்கம்னு ஒன்று, அபவர்க்கம்னு ஒன்று. தர்மார்த்த காமங்கள்லாம் திருவர்க்கம், மோட்சம் மாத்திரம்தான் அபவர்க்கம். இந்த மோட்சம்ன்றதே எந்த விதமான துக்கமும் இல்லாமல் அளவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தந்தான் மோட்சம். அதுக்குத்தான் நாம் எல்லாம் ஆசைப்படணும். நாச்சியாரே சாதிக்கிறா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளரக்கூடியவன் எவனோ அவனிடத்திலே தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னு நாச்சியார் சொல்கிறா. அப்படி தர்மார்த்த காம மோட்சங்களில் மோட்சத்துக்காக நாம் பிரயத்னம் பண்ணணும். தர்மார்த்த காமங்களுக்காக நாம் பிரயத்னப்படுறதா இருக்கக்கூடாது. இதுதான் பரமைகாந்திகளுடைய ஸ்வரூபம். பகவான் கீதையில் ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபன்னு சொல்கிறான். ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு இவனெல்லாம் காட்டிலும் ஞானி தான் ரொம்ப வசதியானவன். ஞானீச்ச துர்லபான்னு வேற, அப்படிப்பட்டவன் கிடைக்க மாட்டான். ஏன்னா அனைத்து உலகத்தையும் உடைய கையில் வச்சுருக்கிற அரவிந்த லோச்சனனுக்கு நித்திய கைங்கரியத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நாம் செயல்படணுமே தவிர, சாதாரண லோக்கத்தில் இருக்கக்கூடிய அல்பமான விஷயங்களை நாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஞாசத்ரயியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஞாச விம்சத்தியாக இருக்கட்டும், ஞாச திலகமாக இருக்கட்டும், ஞாச தசகமாக இருக்கட்டும், இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதுதான். பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல், பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தேச விசேஷத்தில் நாமெல்லாம் இருக்கணும். அந்த லோகத்துக்கு நாம் ஆசைப்படணும். இந்த பெருமாள் எப்படி இருக்கான், ஆழ்வார் சாதிக்கிறா போல, ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே அப்படின்னு சொல்கிறா போல, லக்ஷ்மி விசிஷ்டனாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபனான ஸ்ரீமன் நாராயணனை அடையக்கூடிய அந்த பாக்கியத்துக்காக நாமெல்லாம் காத்து கிடக்கணுமே தவிர, லோகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான விஷயத்துக்காக
நாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தான் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் இந்த ஸ்லோகத்தில் தெரியுது. ஏன்னா வாயினால் நமோ நாராயணாவென்னு மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் பின்னையின் திசைக்கென்றும் பிணை கொடுக்கிலும் போகவிட்டாரேன்னு பெரியாழ்வார் சாதித்தா போல, நாமோ என்னதான் நம்முடைய புத்தியை நல்ல விஷயங்களில் செயல்படுத்தினால் கூட நம்முடைய கர்மாக்கள் நம்மளை பெருமாளிடத்தில் சேர்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் விடாது. ஆகையினால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு தமிழில் சொன்னால் போல, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்க அற்புதமான ஒரு பாக்கியம். ஆகையினால் இந்த வாழ்க்கையை நாம் நல்ல விஷயங்களுக்காக உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்துறது எப்படின்னா, இந்த பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் மனசில் வாங்கிண்டு நாம் காரியம் பண்ணணும். ஏன்னா நமக்கு காலமோ ரொம்ப சின்னது, இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம். பெருமாள் எதற்கு அற்ப விஷயங்களில் ஆசைப்பட்டு நம்முடைய புத்தி அற்ப விஷயங்களை நோக்கி போச்சுன்னா நம்முடைய எண்ணங்கள் மாறி மாறி போய் நமக்கு பெருமாள் பக்தின்றதே இல்லாமல் போய் எல்லா ஐஸ்வர்யத்தை காட்டிலும் வசதியான ஐஸ்வர்யம் எம்பெருமான், அந்த எம்பெருமானிடத்தில் கைங்கரிய பிராப்தி இருக்குது பாருங்கோ, எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், அதற்காக நாம் ஆசைப்படணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்றது இந்த ஞாச கிரந்தத்தில் தெரிகிறது. ஏன்னா ஆழ்வார் சொன்னால் போல, ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலாம் அடிமை செய்ய வேண்டும் நாம்னு ஆழ்வார் சொன்னால் போல, நமக்கு காலம் ரொம்ப சின்னது இல்லையா, இந்த காலத்தை இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் பல்லாண்டு பாடி எம்பெருமானுக்கு, இப்படி பல்லாண்டு பாடுறதுனால எம்பெருமானுடைய பெருமைகளை பேசி எம்பெருமான் விஷயமாகவே நாம் கேட்டு எம்பெருமானை பற்றியே சதா சர்வகாலமும் சிந்தனை பண்ணி எம்பெருமானை அடையிறதுக்கான வழியே நாம் பார்த்தோம்னால் நமக்கான வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஏற்கனவே சொன்னால் போல, நமக்கான இடம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சுவாமியே, மாளாத வினை அனைத்தும் மாள நாம் போய் வானேறி மலர் மகளா ரன்பு பூண்டு தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுதுகந்து ஸ்தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமறையின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேரடைமை கண்பு பெற்றோம் மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலே. எப்பேற்பட்ட இடம் நமக்கு காத்துன்ருக்கு, அதை விட்டுட்டு நாம் எங்கே இருக்கோம், இந்த பூலோகத்தில் விதியால் நாம் இங்கே இருக்கோம். அதனால் நாம் எங்கே இருக்கணும்னால் இந்த அழியக்கூடிய திருவர்க்கம்னு சொல்லக்கூடிய தர்மார்த்த காமத்துக்கு ஆசைப்படாமல் அழியாத அஸ்திரமாக இருக்கக்கூடிய ஸ்திரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு ஆசைப்பட்டு நாம் அந்த மோட்சத்தையே பரமபுருஷார்த்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றது தான் இந்த ஸ்தோத்திரங்கள் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். சுவாமி சாதிச்சா போல, மாளாத வினையனைத்தும் மாலை, மொத்த புண்ணிய பாப்பங்கள் எல்லாத்தையும் நாம் போக்கடிக்கணும். எப்படி, இதில் ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. சுவாமி தேசிகனே சாதிக்கிறார், காராகிருகே கனக சிருங்கலையாப்பு கிரகித்தகான்னு. இந்த பூலோகத்தில் நாம் வாழறதுன்னு இருக்கு இல்லையா, அது பாபம், அது புண்ணியமும் சரி பாபம்தான், பாபமும் பாபம்தான், புண்ணிய சப்தத்துக்கும் பாப விவகாரம் தான் வரும். இந்த சம்சார சாகரத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோன்னா இந்த சம்சாரம் போகணும் அப்படின்னால் நமக்கு புண்ணியமும் இருக்கக்கூடாது பாபமும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னால், இந்த சம்சாரம்ன்றது ஒரு ஜெயில், இதில் தங்கச் சங்கிலியால் கட்டி போடுறதுன்றது புண்ணியம், இரும்பு சங்கிலியால் கட்டி போடுறதுன்றது பாபம். ஆக எப்படி இருந்தால் என்ன, அதனால் தான் சுவாமி மாளாத வினையனைத்தும் மாலை நாம் போய் வானேறி மலர் மகளார் அன்பு பூண்டுன்னு சாதிச்சார். அப்படி இந்த மோட்ச விஷயத்தில் நாம் ஈடுபடணுமே தவிர
மற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த மோட்ச விஷயத்தில் ஏகப்பட்ட மதபேதங்கள் இருக்குது, எத்தனையோ பேர் எவ்வளவோ விதமாக சொல்கிறார். அதையெல்லாம் நம் சுவாமி நமக்காக சரிப்படுத்தி நம் சம்பிரதாயத்தில் நம் முன்னோர்கள், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், நம்முடைய ஆழ்வார்கள் என்ன சாதித்தார்களோ அதை அப்படியே சுவாமி தேசிகன் நமக்கு இந்த ஞாசத்திரையில் கொடுத்துருக்கார். பல சமயங்கள் பலவாறு கூறினாலும் நமக்கு முக்கியமான விஷயம் எது அப்படின்னால், நம் சுவாமி நமக்கு பிரமாணபூர்வகமாக நிரூபிக்கிற விஷயம்தான் நமக்கு முக்கியம். பல மற்ற மதங்களுடைய விஷயத்தையும் இந்த ஞாசத்திரையில் சுவாமி தேசிகன் எடுத்து கண்டிச்சிருக்கிறார். அதையும் போக போக அந்தந்த ஸ்லோகங்களில் நாம் பார்க்க போகிறோம். அப்படி இந்த ஞாசத்திரை ரொம்ப முக்கியம். உபாயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உபாயம்ன்றது தான் கோரிய பலத்தை பெறுவதற்காக தான் செய்ய வேண்டிய காரியம்தான் உபாயம்ன்றது. பரம புருஷார்த்தமான மோட்சத்தை நாம் அடையணும் அப்படின்னால் அதுக்கு ரெண்டு முக்கியம், ஒன்று உபாசனம், இன்னொன்று பிரபதனம். இதைத்தான் பெரியவாள் உபாயம்னு சொன்னான். பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் அடையறத்துக்கு உபாயம் எது அப்படின்னு கேட்டால், ஒன்று உபாசனம், இன்னொன்று பிரபதனம். உபாசனம் ரொம்பவே சிரமம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணம் தியானம் சமாதின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் மூலமாக, பக்தி யோகங்கள் மூலமாக நாம் அடையிறது பெருமாள் அடைகிற வழி. இதில் ஏழு அங்கங்கள், சமாதின்றது அங்கி. இந்த அங்கங்களோட அங்கியும் சேர்த்து பார்த்தால் அஷ்டாங்க யோகம்னு யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. இது பல வித்தியை மூலமாக பிரியறது. இது நம்ம விசிஷ்டாத்வைத ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமி பாஷ்யகாரர் ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் உத்தமூர் சுவாமி போன்ற மகான்கள், சிவபிரகாசிகாச்சார், இவெல்லாம் ரொம்ப அழகாகவே சாதிச்சிருக்கா. அதையெல்லாம் நம்ம அந்தந்த கிரந்தங்களில் பார்த்தால் தெரியும். அதுவும் சத்வித்யா, தகர வித்யா, வைஸ்வானர வித்யா, பஞ்சாக்னி வித்யா முதலான வித்தியைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் மோட்சத்துக்கு போகணுன்னா ரெண்டு விஷயமாக மோட்சத்துக்கு போகணும். ஒன்று பக்தியின் மூலமாக மோட்சத்துக்கு போகணும், இன்னொன்று பிரபத்தியின் மூலமாக மோட்சத்துக்கு போகணும். பக்தியின் மூலமாக மோட்சத்துக்கு போகிறதுன்றது ஏன் சிரமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னால், பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போக முடியாதா கேள்வி எல்லாரும் கேட்குறான். இந்த காலத்தில் பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போகிறது ரொம்பவே சிரமம். பக்தி மார்க்கத்தை ஆழ்வார்கள் கடைபிடிச்சா, உன் சரண் புகுந்தேனன் சொன்னால் கூட, அவள் சரணாகதி சாரத்தை தெரிவித்தால் கூட, பல இடங்களில் பக்தி மார்க்கத்தை தான் அவள் காட்டுறா. ஆனால் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பின்வரும் காலங்களில் பக்தி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றத மனசில் வச்சுண்டு பிரபத்தி சாஸ்திரத்தையும் நமக்காக பிரகடனப்படுத்தி காட்டினான். சரி, பக்திக்கும் பிரபத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால், பக்தி அப்படின்றது ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு ஒம்பது நாள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் பக்தி கிடையாது. உபாசனம் எப்படி பண்ணணும், தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக பண்ணணும். பாத்திரத்தில் எண்ணெய் எடுக்கிறோம், எண்ணெயை கீழே சாய்ச்சோன்னா அந்த எண்ணெய் இடைவெளி இல்லாமல் நேராக கீழே வந்து சேரும். அதுபோல் நாம் உபாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னால், தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக உபாசனம் பண்ணணும். இன்றைய காலகட்டங்களில் அப்படி உபாசனம் பண்ண முடியுமா கேட்டால், அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, கர்மா நம்மளை அப்படி பண்ண விடாது. ஐம்புலனை அடக்கி நாம் பண்ண முடியுமா உபாசனத்தைனா? பண்ண முடியாது. ஏன்னா இந்திரியங்கள் நமக்கு சககாரமாக இருக்காது. கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, ஒரு மனசு, இது வந்து நமக்கு சககாரமாக இருக்காது, ஒத்தாசை பண்ணாது.
ஆகையினால் நாம் உபாசனத்து மூலமாக, பக்தியின் மூலமாக, யோகத்தின் அடிப்படையில் மோட்சத்துக்கு போகணுன்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே சிரமம். ஆகையினால் நாம் பக்தியை விட்டுட்டு இன்னொரு மார்க்கத்தை நாம் தேடணும். சரி, அப்படியே பக்தி பண்ணாலும் கர்மா மூணு விதம், சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம்னு சொல்லிட்டு கர்மா மூணு விதம். இந்த மூன்று வித கர்மாக்களில் சஞ்சிதத்துக்கான பலனை அனுபவித்து தான் ஆகணும் பக்தி மார்க்கத்தில். ஆகாமிக்கான பலனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். பிராரப்த பலனை கண்டிப்பாக அனுபவிச்சே தான் தீரணும். மகாபாரதத்தில் வருது, நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரப்பின்னு சொல்லிட்டு. இதே அஸ்மதாச்சாரியனுடைய ஆச்சாரியனாகவும் 45ஆம் பட்ட ஐசிங்கராகவும் எழுந்தருளியிருந்த வெள்ளிவளம் சுவாமி இதை ரொம்ப அழகாக சாதிக்கிற வழக்கம் உண்டு. இந்த கர்மா மூணு விதம் அப்படின்றத, ஒரு அப்பா அம்மா ஒரு கல்யாணம் பண்ணுறா, அந்த கல்யாணத்தை சாமான்லாம் வாங்கி போடுறா. அதில் துவரம்பருப்பு 50 கிலோ வாங்குகிறா. 10 கிலோவாக துவரம்பருப்பு பாக்கெட் 50 கிலோ இருக்குது. இதில் சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் அப்படின்னு சொன்னால், சஞ்சிதம்னா முடிஞ்சு போனது, 50 கிலோவில் 30 கிலோ, 3 10 பாக்கெட்டை குழம்பு பண்ணி சாப்பிட்டு கழிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தால் காலி ஆகிடுது, சஞ்சிதம் மொத்தம் காலி ஆகிடுது. ஆகாமின்றது தனியாக இருக்கக்கூடிய 10 கிலோ பாக்கெட், அதாவது 5வது 10 கிலோ பாக்கெட், அது சீலே பிரிக்கலை, அதை அப்படியே கடைக்காரங்கிட்ட கொடுத்து காசு பண்ணிடலாம். இப்போது இந்த 4வது பாக்கெட் இருக்குது, அதில் ஒரு 2.5 கிலோ எடுத்துட்டா தலைக்கு பண்ணுறவா, ஒரு 7.5 கிலோ அப்படியே இருக்குது. இதை கடைகள்லேயும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? நாமளே குழம்பு பண்ணி சாப்பிட்டு கழிக்கணும் இல்லையா? அதை மாதிரி சஞ்சிதம் போன பாபங்கள், புண்ணிய பாபங்கள், ஆகாமி வரப்போகிற புண்ணிய பாபங்கள், பிராரப்தம் அப்படின்றது இப்போ நாம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள். இப்போ இதெல்லாமே உபாசனம் மூலமாக பார்த்தால், பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதை கண்டிப்பாக அனுபவித்தே தான் தீரணும். பலனை கொடுக்க ஆரம்பிக்காத ஆகாமி பாபங்கள் கூட சில சமயங்களில் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்துன்னா பக்தியின் மூலமாக அதையும் அனுபவித்து விட்டு ஜென்மாந்திரத்தில் தான் மோட்சத்துக்கு போக முடியும். இது சாஸ்திரங்களில் பல கதைகளில் நம்மளால் பார்க்க முடியும். இது பக்தி மார்க்கமாக மோட்சத்துக்கு போகிறது. ஆனால் ஏற்கனவே சொன்னால் போல, இன்றைய காலகட்டங்களில் நம்மளால் பக்தி பண்ண முடியாது. அதுக்கு அருமையான உபாயம் ஒன்று இருக்குது, பிரபதனம், பிரபத்தி. இது எல்லாரும் பண்ணலாம். இவாதான் பண்ணணும்னு இல்லை, பக்தி இவாதான் பண்ணணும்னு இருக்குது சாஸ்திரத்தில். ஆனால் பிரபத்தி எல்லாரும் பண்ணலாம். சுவாமியே சாதிக்கிறாரு, அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம்னு சுவாமியே சாதிக்கிறார். அந்தனனும் பிரபத்தி பண்ணிக்கலாம், அந்திமனும் பிரபத்தி பண்ணிக்கலாம், யார் வேணால் பிரபத்தி பண்ண முடியும். அதுதான் பிரபத்திக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. பக்தியில் அதிகாரம் இல்லாதவாள் கூட பிரபத்தி பண்ணிக்கலாம். இதுதான் ஞாச வித்தியை தெரிவிக்கிறது. ஞாச வித்தியை இதை பற்றி தான் சொல்ல போகிறது. பிரபத்தி அப்படி என்றால் என்ன அப்படின்றது தான் இந்த ஞாச வித்தியை போதிக்கிறது. இதைத்தான் சுவாமி தேசிகன் ஞாச விம்சத்திலையும் ஞாச திலக்கத்திலையும் ஞாச தசகத்திலையும் சாதிக்கிறார். இப்போ இந்த ஞாசம் அப்படின்னா என்ன? வெறும் ஞாசம் ஞாசம்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அப்படின்னு? ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணம், இதெல்லாம் அங்கங்கள். இந்த அங்கங்களோட கூடின அங்கி ஆத்ம நிக்ஷேபம், ஷட்விதா சரணாகதிகி அப்படின்னு பெரியவாள் சொன்னான். என்னென்ன அப்படின்னா, ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா,
பிராதிகூல்யசிய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணம், ஆத்ம நிக்ஷேபம், இதுதான் ஞாச வித்தியில் முக்கியமானது. இந்த ஆறும் இருந்தால்தான் சரணாகதியே, சரணாகதிக்கு நாம் அருகால ஆறோம். இது எத்தனையோ பேர் காமிக்க முடியும் இந்த சரணாகதி எப்படி ஆச்சின். சரணாகதிக்கு உதாரணமாக முக்கியம் அளவந்தார் சாதித்தா போல, ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமா ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு. நான் தர்மநிஷ்டோஸ்மி, தர்மநிஷ்டன் கிடையாது, ஆத்ம வித்து கிடையாது, அகம் அல்பன், அகிஞ்சனன், எனக்கு வேறு வழி இல்லை, வேறு என்னதான் வழி எனக்கு அப்படின்னா, எம்பெருமான் நீயே ஒருவன் துணை, நின்னொருளால் மற்றொன்று கதியில்லை அப்படின்னு, நீ ஒருத்தனே துணைன்னு வந்து அவனுடைய பாதார விந்தங்களில் தன்னுடைய ஆத்ம பாரத்தை சமர்ப்பிக்கிறது தான் சரணாகதி. இதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த மூன்று ஸ்தோத்திரங்கள்லையும் நமக்கு சொல்லி நமக்கு தெரிவித்து காட்டுறார். சரி, இதா ஆணுக்கூல்ய சங்கல்பம்னா என்ன? இது ஒன்று ஒன்றுத்துக்கும் அர்த்தம் பார்க்கணுமோ இல்லையோ? அப்படின்னா என்ன ஆணுக்கூல்ய சங்கல்பா, நமக்கு எது அது? ஏன்னா இதை ரொம்ப விஸ்தாரமாக சொன்னால் தனியாக போயிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதனால் அடி என்ன பண்ணுறேன், சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஆணுக்கூல்ய சங்கல்பம் அப்படின்றதுக்கே நிறைய விஷயங்கள் சொல்லணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு சொல்லிகிட்டே போனால் இதுவே ஒரு மணி நேரம் ஆகும். ஆகையினால் அடியன் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் இந்த அவதாரிக்கையில். பின்னர் எங்கேயாவது ஸ்தோத்திரங்களில் இந்த விஷயங்கள் வரப்போ அங்கே விஸ்தாரமாக அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். இன்றைக்கே முதல் நாளே அவதாரிக்கையிலேயே மொத்தத்தையும் சொல்லிட்டால் பின்னாடி ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆகையினால் ஆணுக்கூல்ய சங்கல்பா, நமக்கு எது அனுகூலம், எதை அடைந்தால் நாம் மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னு அனுகூலம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அனுகூலமான விஷயத்தை அடையிறதுக்கு பிரதிகூலமாக எது இருக்குது? பிராதிகூல்யசிய வர்ஜனம், ஆணுகூல்யசிய சங்கல்பா, நான் இவனை அடைய தகுந்தவன், இவனை அடைகிறேன், இன்ன பலனை கோரி இவனை அடைகிறேன், ஆணுகூல்யசிய சங்கல்பா. பிராதிகூல்யசிய வர்ஜனம், பிரதிகூலன் நமக்கு ஒருத்தன் அழிவை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு தெரிஞ்சால் அவனிடத்திலேருந்து விலகி வரணும். கார்பண்யம், கிருப்பணத்தா புத்தி, என்னால் நடக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே அறியாதவன். சுவாமி சாதித்தா போல, துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, இதி நிஸ்தித தீஹி ஸ்ரயாமி நித்யம், நிருகரே வேகவதி தடாசிரயன் துவாம்னு காமாசிகாட்டகத்தில் சாதித்தா போல, திருமங்கையாழ்வார் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழில் அப்படின்னு சாதித்தா போல, நாச்சியார் நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்னு சாதித்தா போல, எம்பெருமான் ஒருவனே துணை, எம்பெருமானை தவிர வேற ஒரு விஷயத்தை நான் பார்ப்பதில்லை அப்படின்ற ஒரு எண்ணம், கிருப்பண புத்தி, கார்பண்யம், அவன் இருக்கான் எனக்கு வேற யாரும் வாண்டான்ற ஒரு எண்ணம், மகாவிஸ்வாசம் அவன் நம்மை காப்பாற்றுவான், என்ன ஆனாலும் அவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு விசுவாசம், அவன் நம்ம கையை விடமாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம், கோப்திருத்துவ வரணம், நமக்கு அவனை விட்டால் வேறு வழி இல்லை, அவன் ஒருவன் தான் இருக்கான், அவனை தவிர வேறு ஒரு விஷயத்தை நாடி போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், நீ ஒருவனே எனக்கு ரட்சகனாக வரணும், உன்னை தவிர வேறு ரட்சகன் எனக்கு வேண்டாம். இது கோப்திருத்துவ வரணம், ஆத்ம நிக்ஷேபம், இதுதான் முக்கியம். நம்முடைய பாரங்களை
அவனிடத்தில் சமர்ப்பித்து விட்டு நாம் அக்கடான்னு இருக்கிறது தான் ஆத்ம நிக்ஷேபம். எதுவாயிருந்தாலும் அவன் பார்த்து கொள்கிறான். சந்தோஷமான விஷயமா அவனால் ஏற்பட்டது, துக்கமான விஷயமா இதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தால் நிகழ்ந்தது. எம்பெருமானை தவிர வேறு ஒருவரும் என்னை ரட்சிக்க முடியாது. எனக்கு என்ன நேர்ந்தாலும் அவனுடைய சங்கல்பத்தின் பேரிலே நடக்கிறது. அவன் இருக்கான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. அவனை தவிர நான் வேறொரு விஷயங்களை எதிர்பார்க்கிறதே கிடையாது அப்படின்னு நம்முடைய பாரங்களை அவனிடத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம நிக்ஷேபம். இதில் ரொம்ப முக்கியம், இந்த ஞாச கிரந்தங்களில் பார்த்தால் ஆத்ம நிக்ஷேபந்தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னால், இது விபீஷண ஆழ்வாருடைய சரணாகதியில் இந்த ஆணுகூல்யச சங்கல்பா பிராத்திகூல்யச வர்ஜனம் கோப்திருத்வம் கார்பண்யம் மகாவிஸ்வாசம் இது எல்லாத்தையும் நாம் விபீஷணனுடைய சரணாகதியில் நம்மளால் காட்ட முடியும். உற்பபாத்த கதாபாணிகி சத்ருபி சக ராட்சசைகி அப்படின்னு ராவணனிடத்தில் சண்டை போட்டுண்டு அவன் எம்பெருமான் பக்கல்ல வந்து சேர்றதுக்காக அவன் ஓடோடி வந்தப்போ அவன் முன்ன பின்ன எம்பெருமானை பற்றி பார்த்ததில்லை. எம்பெருமானை பற்றிய விஷயங்கள் அவனுக்கு அதிகமாக தெரியாது. இந்த பால பாடத்தில் பார்த்தால் ராமோதந்தத்தில் பிரம்மாவனிடத்தில் மூன்று பேரும் வரம் வாங்கினார்கள் அப்படின்னு இந்த சம்ஸ்கிருதம் புதுசாக வாசிக்கிறப்போ ராமோதந்தம்னு ஒரு கிரந்தம் இருக்குது, அதில் பார்த்தால் இருக்கும். ராவணோ மானுஷாதன் யைஹி அவத்தியத்வம் ததானுஜஹாம், மனிதர்களை காட்டிலும் வேறொருவராலே எனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படின்னு ராவணன் வரம் வாங்கினதாகவும், நிர்தேவத்வம் அப்படின்னு வரம் வாங்க ஆசைப்பட்டு தேவர்களே இல்லாத ஒரு உலகம் இருக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டு சரஸ்வதி தேவியினுடைய ஒரு கடாட்சத்தின் பேரில் நித்ராவத்வம் எனக்கு எப்பவுமே தூங்கிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுன்னு அந்த வரத்தை வாங்கின்ற கும்பகர்ணன், விபீஷணோ விஷ்ணு பக்திகி வவ்ரே சத்வகுணான்விதான்னு விபீஷணன் விஷ்ணு பக்தியே வரமாக வாங்கி கொண்டதாகவும் நாம் பால பாடத்தில் பார்க்கலாம். ஆனால் இராமாயணத்தில் அவன் எம்பெருமானிடத்தில் சேரணுன்ற ஆசையினால, எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணிக்கணுன்ற ஆசையினால் அவன் உற்பபாத கதாபாணிகி சத்துர்பிசக ராட்சசைகின்னு ஓடி வரான். ஆணுகூல்யச சங்கல்பகா, அவனுக்கு எது நல்லது, எங்கு சேர்ந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம், எங்கு சேர்ந்தால் நம் வினைகள் மட்டும் போய் நாம் இதுவரை செய்த பாபங்களெல்லாம் போய் நமக்கு புண்ணியமான ஒரு ஸ்தலம் கிடைக்குமோ, எங்கு சேர்ந்தால் பகவத் பிராப்தி பகவத் கைங்கரியம் கிடைக்குமோ அங்கே சேர ஆசைப்படுறபடினால அது ஆணுகூல்யச சங்கல்பகா. பிராத்திகூல்யசிய வர்ஜனம், ராவணனோடு இருந்தால் நமக்கு துன்பம், ராவணனோடு இருந்தால் நாம் மோட்சத்துக்கு போகிறதுன்றது நமக்கு பகவத் கைங்கரியம்ன்றது கிடைக்கவே கிடைக்காதுன்றதை நினைத்து அவன் நமக்கு பிரதிகூலன், அவன் நம்முடைய விரோதி அப்படின்னு அவனை தள்ளி உதறிட்டு வருது. கார்பண்யம், வேறு வழியே இல்லை, எம்பெருமான் ஒருவனே என்னை ரட்சிப்பான்னு ஒரு எண்ணத்தோட திடீர்னு பெருமாள் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆனால் பெருமாள் தன்னை ரட்சிப்பான்னு நினச்சிட்டு ஓடி வந்தான். ஏன்னா அவனிடத்தில் வேறு எதுவுமே இல்லை, ஒரு கார்பண்யம், நீ ஒருவனே என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். அகிஞ்சனன், அவனால் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை, வேறு எந்த பலத்தினாலையும் தன்னை ரட்சித்துக்க முடியாது அவனால். அப்போ யார் ரட்சிக்கணும் அவனைனா, எம்பெருமான் சாட்சா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் ரட்சிக்க முடியும். அப்படி இந்த விஷயத்தை கார்பண்யம்ன்ற விஷயத்தை நாம் பார்க்கலாம். மகாவிஸ்வாசம், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனு அப்படின்னு சொன்னபடினால
சர்வலோக சரண்யன் அப்படின்ற எண்ணம் விபீஷணனுக்கு இருக்குது இல்லையா. விபீஷணனும் உபஸ்திதம்னு சொல்கிறதோடு நிறுத்தலை அவன், நன்னா ராமாயணத்தை பார்த்தால் தெரியும். விபீஷணன் உபஸ்திதன் சொல்லாமல் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொன்னான். சொல்கிறதுன்னா சர்வலோக சரண்யன் ராகவன்றத விஷயத்தை தெரிந்து வைத்து கொண்டுள்ளபடினால அவன் மகாவிஸ்வாசத்தோடு இருக்கான்ற தெரியுது. கோப்திருத்துவ வரணம், கோப்திருத்வம் ரட்சித்தால் ராமன் என்னை ரட்சிக்கட்டும், காப்பாற்றினா ராமன் காப்பாற்றட்டும், அப்படி காப்பாற்றலை அப்படின்னால் யாருமே என்னை காப்பாற்ற வேண்டாம். சுவாமி தேசிகன் சொன்னால் போல, காப்பாற்றினா நீ என்னை காப்பாற்று, அப்படி நீயே என்னை கைவிட்டால் வேறு யாருடைய ஒத்தாசையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் மகாவிஸ்வாச கோப்திருத்த வரணம். இது விபீஷணர்கிட்ட இருந்தது. ஆத்ம நிக்ஷேபம் நேரம் வந்து வெளியே நின்று கொண்டு நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம், எம்பெருமான் என்னை காப்பாற்றுவான், எம்பெருமானிடத்தில் தன்னுடைய பாரங்கள் மொத்தத்தையும் சமர்ப்பிக்கிறது ஆத்ம நிக்ஷேபம். இந்த விபீஷண சரணாகத்தியினுடைய சாரத்தை நாம் அப்படியே இந்த ஞாச கிரந்தங்களில் பார்க்கலாம். இதை நம்மளால் பெற முடியுமா இந்த சரணாகத்தியை அப்படின்னால், சுவாமி தேசிகனே அழகாக ஒரு ஸ்லோகத்தினால் நிரூபிக்கிறார். இதை எப்படின்னா, உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தை ஒரு குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன் பறிக்க ஆசைப்பட்டான்னா அவனால் முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் அதை பொறிச்சு கொடுக்கறதுக்காக வேறொரு புருஷனை அவன் ஆசிரியிக்கிறா போல, நாமளும் பரமமோக்ஷத்தை அடைய வேண்டி, நம்மளால் அதை அடைய முடியாது அப்படின்னாலும் கூட பரமமோக்ஷத்தை அடைய வேண்டி எம்பெருமானிடத்தில் போய் நாம் அதை நமக்கு கொடுக்க சொல்லி நாம் பிரார்த்திக்கிறோம். இது எங்கே தெரிகிறதுனா சரணாகதி தீபிகையில் தெரிகிறது. உத்பாகு பாவம் அபஹாய தெய்வ கர்வம் பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்தியம் ஏவம் சுதுஷ்கரமுபாய கணம் விகாய ஸ்தானே நிவேஷயதி தஸ்ய விசக்ஷணம் த்வாம். ஒரு குள்ளன் எப்படி பழத்தை பறிக்க ஆசைப்படுறானோ அதே போல நாமளும் மோட்சத்தை அடையிறதுக்காக நம்முடைய பாரங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானத்தில் சமர்ப்பிச்சுட்டு அந்த மோட்சத்துக்காக பிரார்த்தித்து நாம் அங்கே நிற்கிறோம்ன்றத சுவாமி தேசிகனே சாதிக்கிறேன். அப்படி அபயம் சர்வபூதேபியா தத்தாம் ஏதத் விரதம் மமனோ சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சேன்னு எம்பெருமான் கிருஷ்ணன் சொன்னா மாதிரியும், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம்னு வராக பெருமாள் சொன்னா போலியும், எம்பெருமான் ஆசிரித்தர்களான நம்ம ரட்சிக்கிறதுக்காகவே நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு செல்வதற்காகவே எம்பெருமான் இருக்கா அப்படின்ற விஷயத்தை சாதிக்கிறதுக்காகவே தெளிவுபடுத்துறது, ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும், எம்பெருமானிடத்தில் எல்லாரும் சரணாகதி பண்ணிக்கணும், அதுவும் ஆச்சாரியன் மூலமாக, நாமளே சரணாகதி பண்ணிக்கிறத காட்டிலும் ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணிக்கணுன்றத அற்புதமாக இந்த ஞாச கிரந்தங்களில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இது இந்த ஞாச விம்சத்தி ஞாச திலகம் ஞாச தசகத்தினுடைய ஒரு அவதாரிகை. அடுத்த இதிலிருந்து ஞாச தசகத்தை பார்க்கலாம். அடியேனால் முடிந்த அளவு நான் விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன். எல்லோரும் இதை கேட்டு எப்பொழுதும் போல அடியனுக்கு ஆதரவளிக்கணும், அடியனை எல்லாரும் ஆசீர்வதிக்கணுன்றதையும் பிரார்த்திச்சுண்டு எங்கள் பெரியவாள் எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு
இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன் தாசன்.